உனக்கு கணக்கு ஒழுங்கா வர்ற வரைக்கும் அந்த பாலு மாதிரி நூத்துக்கு நூறு வாங்குற வரைக்கும் நான் வாதியார் மட்டும்தான். இரும்பு தூளு இது எப்பரா தானாவே நகருது? ஏய், அதுவே எப்பரா தானா நகரும்? நான் தானே காந்தத்தால நகர்த்துறேன். அப்ப இந்த உலகமே காந்தத்தால தான் நகருதா? இல்ல 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 இல்ல, இரும்பு கரும்பு எறும்பு எல்லாமே கணக்குல தான் நகர்றது. இதா கொல்லிக்கண்ணன் ஃபார்முலா. ஐயோ, பணத்தை தேர் வர என்ன என்ன எவ்வளவு சொத்தங்க பாருங்க. ரே, எதிரே யார் எழுதுனது? நான் இல்ல. நீ இல்லனா வேற யாரு? தெரியாது. தெரியாதது தெரிய வைக்கிறவனுக்கு பேர் தான்டா வாதியாரு. சொல்லுடா. தெரியாது. சொல்லு, யார் யாருன்னு சொல்லு. சார், முத்துதான் அதை எழுதினா சார். ஓஹோ, நீங்க தானா? இப்படிவா, முட்டி 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 போட்டுக்கிட்டே வா. வா வாடா, வா சொல்லு. ஒரு முக்கோண பட்டகத்தின் பக்க பரப்பளவு என்ன? நீ சொல்ற பாலு, நீ சொல்லுப்பா. ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட் ஹெச் அடியின் சுற்றளவு இன்ட் பட்டகத்தின் உயரம். வெரி குட் பா. பாரு, இவன் தான் என் சிஸ்டர். நீ குவார்ப்பா. டேய், நீ போடா. உன் சட்டையை கழட்டு, அவன் செருப்பத்தோட. இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். வா. எதுக்கு சார் கிளாஸுக்கு லேட்டா வரீங்க? பசங்க ஒழுங்கா இருக்கணும், முதல்ல நாம ஒழுங்கா இருக்கணும். நீ போடா. என்னடா பண்ற புஜி? கொஞ்சம் சுமாரு. ரெடி, ஒன் டூ த்ரீ. ஒரு நிமிஷம் கூட. சூப்பர். சோப்பட்டி ரேடியோ நான் புதுசா கண்டுபிடிச்சேன். அவன் கண்டுபிடிப்ப பாராட்டாட்டாலும் பரவாயில்ல, ஏன் எப்படி பண்ண? முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத இந்த கண்டுபிடிப்பெல்லாம். அவன் அவன் மார்க்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கிருக்கா தெரியுமா? டேய் சொல்லுடா. பாஸ் ஆயிட்ட. அதான் பாஸ் ஆயிட்டல. போதாது போதாது. ஒரு ஒரு கான்ஸ்டபிள் புள்ள கணக்கில் நூறுக்கு நூறு வாங்கும் போது ஒரு வாதியார் புள்ள நூறுக்கு நூறு வாங்கிதான் ஆகணும். அது வரைக்கும் விட மாட்டான். கணக்கு தானே உலகத்துல எல்லாமே? ஆமா, எல்லாமே கணக்கு தான். வாசல்ல போடுற கோலத்துல இருந்து ஆகாயத்துல இருக்கிற கோல்கள் வரைக்கும் எல்லாமே கணக்கு தான். வாழ்க்கையே கணக்கு தான், உலகமே கணக்கு தான். முதல்ல ஒழுங்க படிக்க சொல்ல. ஸ்கூலுக்காக தான். ஸ்கூலுக்கு பெருமை படிக்கிற பசங்களாலடா. இந்த மாதிரி ஓட்ட மிஷினால இல்ல. சார், ஏன் சார் இப்படி நடந்துக்கறீங்க? பாரு, இதுதான் அவனுடைய கம்பாஸ், இதுதான் அவனுடைய ஸ்கேல். அவனுக்குள்ள ஒரு நல்ல திறமை இருக்கு.
அவன் விருப்பப்படி விட்டா அவன் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் புள்ள மெக்கானிக்கா வர தேவையில்லை. அவன் என்ன மாதிரி மேத்தமெட்டிஷியனா வரணும். நான் கத்து கொடுத்ததுனால எத்தனை பேர் பெரிய ஆளா இருக்காங்க. அப்பேற்பட்ட ஏன் புள்ள தட்டி தடுமாறி பாஸ் ஆகணுமா? இத பாருங்க, நீங்க அவன் கிளாஸ் டீச்சர்ங்கிறதுனால இந்த வருஷம் அவனை ஃபெயில் பண்ணுங்க. சார், இது அவன் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக நான் கொடுக்குற தண்டனை. இத நான் ஒரு ஹெட் மாஸ்டரா சொல்லல, ஒரு அப்பா நான் சொல்றேன், ஃபெயில் பண்ணுங்க. நான் பரிச்சை நல்லா தானே எழுதியிருந்தேன், என்னைய ஃபெயில் ஆக்குனீங்க? இது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு மட்டும் தானே பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் உங்க யாருக்கு அதை பிடிக்கலன்னு தெரியுது. பாண்டி, நான் வேண்டாம், இனிமே உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன். ஏ பாலு, என்னடா நீ கணக்குல எத்தண்டா மார்க்கு? 100க்கு 100 கை குறா. வேத கண்ணி எனக்கு அப்ப இல்லடா, உனக்கு தானே அப்ப. என்னால இவனை திருத்த முடியாது, இனிமே நீங்க தான் திருத்தணும். இனிமே இதுதான் இவனுக்கு பள்ளிக்கூடம். அவன் இப்படி மிருகமா மாத்தினது நீங்கதான். அவன ஒரு நல்ல மனுஷனா மாத்தணும் நினைச்சதுக்கு கிடைச்ச பரிசு இது. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தா அவன் அரிய வயசுல ஜெயிலுக்கு அனுப்பி இருக்க மாட்டீங்க. அவன் அந்த பாலோட கையில குத்துலடி. அவன் ஒரு பெரிய கணக்கு மேதையாக்கணும் நினைச்ச பாரு, என் நெஞ்சில குத்திருக்கான். என் தவிப்பு உனக்கு புரியாது. அவன் அருமை உங்களுக்கு புரியாமலேயே போயிடுச்சு. பாசமா ஒரு நாளாவது அவனை பார்த்திருப்பீங்களா? ஊரார் புள்ளைய பாராட்டி தட்டி கொடுத்த உங்க கை சொந்த புள்ளைய சீரழிச்சிருச்சு. அதுக்குன்னு என் சட்டையோட கைய வெட்டுவான் அவன். இத பாரு, தான் புள்ளை இப்படிதான் இருக்கணும்னு ஒரு தகப்ப நினைக்கிறது தப்புன்னா, இந்த தப்புக்கு அடையாளமா இனிமே நான் இந்த சட்டையை தான் போடுவேன். இத பார்த்து பார்த்து அவ செஞ்சது தப்பு, நம்ம வாழ்நாள் பூரா அழுனோ அழுவோம். தலச்சம் புள்ளன்னு நான் தவமா தவம் இருந்து பெத்த புள்ளை இப்படி ஆயிட்டானே. உன் தவத்துக்கு கடவுள் வரம் கொடுக்கல, சாபம் கொடுத்திருக்கான்.